அத்தியாயம் 15. லலிதாவுக்கு என்னவோ அந்த காரில் பாரியுடன் செல்லும் பயணம் ஏதோ தேரில் பவனி வருவது போன்ற உணர்வை தந்தது. இதோ லலிதாவை அவளது வீட்டினரிடம் ஒப்புவிக்கும் பயணம் ஆரம்பித்து விட்டது. அவளை விட்டு பிரிவது ஏதோ மனதின் அடியாளத்தில் வலித்தது பாரிக்கு. அவனது ஆசைகள், கனவுகள், தமிழ் சுவை எல்லாம் ஆவலுடன் பகிர்ந்து கொண்டான். அவளும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாள். ஒரு சில மணி நேரம் மட்டுமே லலிதாவுடன் அவன் பகிர்தல் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இந்த சில மணி நேரத்தை காலம் முழுவதும் நீட்டித்துக் கொள்ளும் வெறி அவன் மனதில். அந்த காலை வெளிச்சத்தில் லலிதா பாரியை பார்த்த பார்வை புதிது. கொஞ்சம் கருப்புதான், பரவாயில்ல, கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலர். அவன் முகத்தில் பதின் பருவத்தின் வந்த பருக்களின் அடையாளங்கள் சில இடங்களில். மீசு ரொம்ப அடர்த்தியா இருக்கு, கொஞ்சம் குறைக்க சொல்லணும். உரிமை உள்ளவளாய் நினைத்த பேதை மனது கணக்கு போட்டது. களைப்பு தெரியாமல் இருக்க அவன் பேசிய தமிழ் வாழ்க்கை பற்றிய குறிப்பு முழுவதும் அவளது மனதில் அழியா கல்வெட்டாய் இருந்தது. அவனது தமிழில் சொக்கி கிடந்தது அவளது மனம். அழகா அழகா குயிலாவின் உன் தோளில் அழகி அழகி இருபோதும் வாழ்நாளில் என்று மனதில் கானம் இசைத்த வண்ணம் அவர்கள் பயணம் தொடர்ந்தது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெதுவாக. சாலையின் இருமருங்கும் இருந்த குப்பைகளையும் மண்ணையும் அரித்து தள்ளி செவிலிமேட்டின் அருகே இருந்த ஆற்றின் தடத்தில் தள்ளிய தண்ணீர் பெருக்கெடுத்து ஆற்றில் ஓடியது. இங்கு வரத்தான் இத்தனை வேகம் என்றான் பாரி லலிதாவிடம். தண்ணீரும் மனசும் ஒன்று பாரி, அதுக்கான இடத்தை தேடி அடையும் வேகம் அதிகம் என்றாள் அவனிடம். இருவரின் பயணமும் தொடர்ந்த சமயம் சாலையோரத்திலிருந்த உணவு விடுதி ஒன்று அவர்களை வரவேற்றது. அங்கே அவர்கள் மட்டுமின்றி பயணம் செய்த பலரும் தஞ்சம் அடைந்திருந்தனர். அந்த பகுதி மட்டும் மழையின் சேதாரம் குறைவாக தெரிந்தது. இதுபடி என்றான் பாரி வியப்புடன். இங்க ஐயங்கார் குளம்னு ஒரு ஊர் பக்கத்துல இருக்கு, அங்க ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற பெருமாள் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் அவர் கோவில் குளத்துக்கு கீழே கட்டி இருக்கிற மண்டபத்துல எழுந்தருவார். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அதுல இருக்கும் தண்ணிய மோட்டர் வச்சு இறைச்சிட்டு சுத்தம் பண்ணி பெருமாளை அந்த குளத்துக்கு கீழே இருக்கிற மண்டபத்துக்கு கூட்டிட்டு போவாங்களாம். மத்த நாளெல்லாம் அங்க இருக்கிற தண்ணி எல்லா மண்டபத்திலயும் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ள தண்ணி அந்த மண்டபத்தையும் படித்துறையும் நினைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் லலிதா. மண்டபத்துக்கு கீழே தண்ணீர், தெர்மாக்கோல் போடாமலேயே தண்ணி ஆவியாகிறது தடுக்கப்படும். கோவிலுக்கு பக்கத்துல குளம், வெள்ளம் வரும்போது அதிகமான தண்ணீர் எல்லாம் தன்னால குளத்துக்கு போயிடும். வீட்டுக்கு வீடு கிணறு, மழை காலத்துல தண்ணீர் எல்லாம் கிணத்துல வடியும். அதனால வெயில் காலத்திலும் தண்ணீர் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்ம ஊரில் அந்த காலத்திலேயே எத்தனையோ திட்டங்கள் போட்டு நிறைவேற்றியிருக்காங்க. அந்த திட்டத்தை எல்லாம் மறுபடியும் ஆய்வு செஞ்சு இம்ப்ரூவ் செய்து வந்தாலே நமக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும் என்றான் பாரி. அங்கு தென்பட்ட விடுதியில் பயணிகள் பலர் இலைப்பாரி கொண்டிருந்தனர். விடுதியின் உரிமையாளர் வெள்ளத்தில் சிக்கி கொண்டவர்களுக்கு உதவும் பொருட்டு உணவு விடுதியை திறந்து வைத்திருந்தார். அது தவிர உடை மாற்றுவதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விடுதி அறைகளை திறந்து விட்டிருந்தார். வாசலில் அவசர தேவைகளுக்காக சில முதலுதவி மருந்துகள், பேஸ்ட், பிரஷ், கைத்தறி துண்டுகள் எல்லாம் சலுகை விலையில். சிறு பழுதுகளை சரி செய்ய மெக்கானிக் ஒருவன் கூட இருந்தான். சேதமடைந்த வண்டிகளை வீடு போகும் வரையாவது சரி செய்து ஓட்ட முடியுமா என்று கேட்டு அவனை மக்கள் மொய்த்துக் கொண்டிருந்தனர். ஓனர் நல்ல மனிதர், அதைவிட நல்ல வியாபாரி என்றான் பாரி லல்லியின் கையை பிடித்து இறங்க உதவி செய்தவாரே. எப்படி சொல்றீங்க பாரி? இலவசமாக காப்பி டீ எல்லாருக்கும் தந்துட்டு இருக்கார். மெக்கானிக் ஏற்பாடு செய்தாலும்
கார் டேமேஜ் ஆனவங்களுக்கு டாக்ஸியும் ஏற்பாடு செய்கிறார். அநேகமாக டாக்ஸி நிறுவனம் கூட அவரோட சொந்த நிறுவனமாக தான் இருக்கணும். ஹோட்டலுக்கும் டாக்ஸி நிறுவனத்திற்கும் ஒரே மாதிரியான பெயர் என்று சுட்டி காட்டினான். இதை நான் கவனிக்கவே இல்லையே பாரி என்றாள் லல்லி. ஒரு பெண்ணின் பாதுகாவலனாக இருக்கிற ஆண் தான் நாலு திசையும் கவனித்து பாதுகாப்பாக கூட்டிட்டு போகணும் என்றான் அவளிடம். எல்லாரும் ஈர ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேற ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நீ வேணும்னா காஞ்சிபுரத்தில் எடுத்த புது சிலையை கட்டிக்கிறியா என்று கேட்க, எது பாரி, அந்த பட்டு சிலையா? ஆமாம். அந்த பட்டு சிலை உங்கள் நிச்சயத்துக்கு எடுத்தது இல்லையா? அதுக்கு வேற எடுத்துக்கிறேன். இப்போ உன் ட்ரெஸ் எல்லாம் கசங்கிருக்கு பாரு. அவனை அதிர்ச்சியோடு பார்த்தவள், கசங்கிருக்கு, ஆனால் கிளியிலையே, நான் இதுவே போட்டுக்கிறேனே என்று அவனிடம் முணுமுணுத்து விட்டு இறங்கினாள். இந்தா ப்ரஷ் பண்ணிட்டு வா என்று பேஸ்ட் ப்ரஷ்ஷை அவர் கைகளில் திணித்தான். பல் விளக்கி முகம் கழுவி தன்னை சீர் செய்து லலிதா ஒவ்வொரு காரியங்களையும் தன்னால் செய்தாலும் அவள் மனதின் ஒவ்வொரு இனுக்கும் பாரியே நிறைந்திருந்தான். வேலிகளை உடைத்து பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளம் போல அவள் மனம் தடைகளை தகர்த்து அவனை தஞ்சம் அடைந்தது. இந்த பயணம் அவளுக்கு ஒரு முடிவை தர வேண்டும். அவளால் பாரியை விட்டு இருக்க முடியாது. லல்லியின் வாழ்க்கையில் ஒரு பங்காக பாரியால் மட்டும்தான் தொடர முடியும். பாரி காபி இரண்டும் சாப்பிட தோசைகளும் ஆர்டர் செய்துவிட்டு லலிதாவின் வரவிற்காக காத்திருந்தான். அவன் மனதில் தீவிரமாக எதையோ அசைபோட்டு கொண்டிருந்தது. லலிதாவிடம் தனது எண்ணத்தை எப்படி தெரிவிப்பது என்று தெரியவில்லை. அவளுக்கு தன்மேல் மரியாதை இருக்கிறது, ஆனால் அது அவன் மனதை திறந்து காட்ட போதுமா என்று தெரியவில்லை. அவளை பார்த்தபோது காதல் இல்லை, ஆனால் இந்த நொடி தனது தாய்க்கு அடுத்த நிலையில் அவள் இருந்தாள் என்பது நிஜம். அவனது யோசனையை கலைக்கும் வண்ணம் அருகிலிருந்த மனிதர் ஒருவர் சத்தம் போட்டு தொலைபேசியில் பேசினார். ஏண்டா, உன்னை நம்பிதானே பொருளை கொடுத்தேன், திருப்பி பத்திரமா ஒப்படைக்கிறேன்னு வாக்குறுதி தந்தியே, இப்ப நீயே உரிமை கொண்டாட நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது, நம்பிக்கை துரோகத்துக்கு பலன் கை மேல கிடைக்கும். தூக்கி வாரி போட அமர்ந்தான். அது பக்கத்தில் இருந்த மனிதர் சொன்னது போல அவனுக்கு ஒழிக்கவில்லை. லலிதாவின் தந்தை அவனிடம் கேட்பது போலவே தோன்றியது. திருமணம் நிச்சயமான பெண் வெள்ளத்தில் மாட்டியதை நினைத்து பரிதவித்துக் கொண்டிருப்பவர்களிடமிருந்து அவர்களது பெண்ணை பறிப்பது எவ்வளவு பாவம்! ஆனால் அந்த மாப்பிள்ளை அவளுக்கு தகுதியானவன் இல்லை பாரி என்ற மனதின் குரலை அடக்கினான். இத்தனை அருமையா அவளை பெற்று வளர்த்தவங்களுக்கு தெரியாதா அவளுக்கு எது நல்லது கெட்டதுன? அவள் வார்த்தைகள் மூலமே உனக்கு தெரிஞ்ச நபர் நல்லவன் கெட்டவன் முடிவு பண்ண நீ யார்? உன் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமானதும் வேற யாராவது மனசை கலைச்சா சும்மா விட்டுடுவியா பாரி? உனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா என்று அதட்டி அவனது மனசாட்சி அவனை தட்டி எழுப்பி நியாயத்தை உணர்த்தியது. லலிதா பாரி அமர்ந்திருந்த சாப்பாட்டு மேஜையை அடைந்த போது ஏனோ பாரியின் முகம் மிக இறுக்கமாய் இருந்தது. சாப்பிட்டுட்டு கிளம்பணும், என் போனை இங்கேயே சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன், வீட்டுக்கு பேசிடலாம் என்றான் அவளிடம். இருவரும் பேசிய போது லலிதாவின் பெற்றோரின் குரலில் தெரிந்த கவலை அவர்கள் யாரும் அன்று தூங்கவில்லை என்று காட்டியது. தந்தையின் குரலில் தெரிந்த தழுதழுப்பையும் தாயின் கண்ணீரும் அவளுக்கு பாசத்தை உணர்த்தியது. அம்மா அழக்கூடாது, நான் தான் பத்திரமா இருக்கேனே, பாரி என்ன நல்லா பார்த்துக்கிறார், அவர் என் பக்கத்தில் இருக்கிறவரை என் பாதுகாப்பை நினைச்சு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை என்றாள் தாயிடம். அக்கம் பக்கத்தில் கேள்வி கேட்டவங்களுக்கு நீ பரிமலா வீட்டில் ராத்திரி தங்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன் என்றார் அன்னை. சரி, நானும் அதையே சொல்லிடுறேன். உன்னை கூட்டிட்டு வர அப்பாவை வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிற்க சொல்லட்டுமா என்றார் அடுத்த கேள்வியாக. பாரி கூடவே பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்து இறங்கிக்கிறேன், சாப்பாடு எதுவும் சமைச்சு வைங்க என்றாள் அழுத்தமாக. அன்னை சொன்ன மறைமுக செய்தி அவளையும் அவள் சொன்ன மறைமுக செய்தி அன்னையையும் அடைந்தது. அதன் பின்னர் லலிதாவின் தந்தையிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசினான் பாரி. அலைபேசியை வாங்கி அவனிடம் நன்றி தெரிவித்த லலிதாவின் தாயார், அவளுக்கு கூட பார்க்காத உடன்பரப்பாட்டம் பாதுகாத்து கூட்டிட்டு வரீங்க தம்பி, உங்களுக்கு எங்கள் குடும்பமே கடன்பட்டிருக்கும் என்றார். பதில் சொல்ல முடியாமல் சில வினாடிகள் திகைத்தான் பாரி. பின் சுதாரித்து கொண்டு, நன்றிம்மா, நான் முன்னாடியே வாக்கு கொடுத்த மாதிரி உங்கள் பொண்ணு பத்திரமா உங்ககிட்ட வந்து சேருவாங்க என்று மனம் கணக்க பதிலளித்தான். அத்தியாயம் 16.
வண்டியை ஓட்டி கொண்டு வந்த பாரி. முன் சீட்டில் அவனை நெருக்கி அடித்துக் கொண்டு இரண்டு ஆண்கள். பின் சீட்டில் ஜன்னலை ஒட்டி கொண்டு அமர்ந்திருந்த லலிதா. அவளை தள்ளி கொண்டு மூன்று பெண்கள். மடி மீது அமர்ந்து கொண்டும் இரண்டு குழந்தைகள். அவர்களை போகும் வழியில் இருக்கும் ஊரில் இறக்கிவிட வேண்டும். பாரியிடம் எத்தனையோ கதைகள் பேச வேண்டும், மனதை திறந்து காட்ட வேண்டும் என்று எண்ணி வந்த லலிதாவிற்கு அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. வழியில் ஒருவரை இறக்கிவிட்டால் அடுத்தவரை உடனடியாக ஏற்றிக்கொண்டான். முதலில் உதவி என்று நினைத்தாலும் சிலரிடம் வழிய சென்ற அவனாகவே உதவிக்கரம் நீட்டியது என்னவோ லலிதாவிற்கு மனதை உறுத்தியது. தன்னிடமிருந்து தள்ளி நிற்க நினைக்கிறானோ என்ற எண்ணம் அவள் மனதில் வலுப்பெற்றது. அது அவளை சோர்வடைய செய்தது. வேண்டாம் பாரி, சில நிமிடங்கள் தான். நானும் நீயும் மட்டும் தனித்திருக்கும் அந்த சில நிமிடங்கள்ல உன்னிடம் சிறிது நேரம் பேச வேண்டும், என் மனதை திறந்து காட்ட வேண்டும் என்று உரக்க கத்த வேண்டும் போல் இருந்தது லலிதாவிற்கு. அருகில் இருந்த பெண்கள் இறங்கியதும் சற்று ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள நேரம் கிடைத்தது அவளுக்கு. முன்னிருக்கையில் பாரிக்கு அருகே ஒருவர் அமர்ந்திருந்தார். அவளிடமிருந்து முன்னிருக்கை பறிக்கப்பட்டு விட்டது. கதவின் வழியே வந்த காற்றை உணர்ந்த வண்ணம் தனது மூச்சு காற்றை மெதுவாக வெளியிட்டாள். கண்களை மெல்ல மூடிக்கொண்டாள். மற்ற யாரும் பார்த்தால் அவள் கண்களை மூடி இளைப்பாறுவது போல தோன்றும். ஆனால் பாரிக்கு நன்றாகவே தெரியும் அவள் அவனது உள்ளத்தை படிக்க முயல்வது. எனது அனுமதியின்றி என் மனதில் நீ நுழைந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் நீ என் மனதை படிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்றெண்ணிய வண்ணம் பக்கத்தில் இருந்தவரிடம், எந்த ஊருங்க நீங்க, விவசாயமெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்று ஆரம்பித்தான். அவரும் தனது வயலை பற்றியும் இயற்கை விவசாயத்தில் தனது மகன் 10 சென்ட் இடத்தில் போட்டிருக்கும் சிறிய காய்கறி தோட்டத்தை பற்றியும் சுவாரஸ்யமாக பேசத் தொடங்க அப்படியே முயன்று அவருடன் பேச்சில் ஒன்றி விட்டான். அவன் மனதை படிக்க முயன்ற லலிதாவின் முயற்சி பலிக்காதது அவளுக்கும் வருத்தமே. முகம் முழுவதும் எரிச்சலாக பாரியை முளைத்தான். அவளை தனது புருவத்தை உயர்த்தி ஏமாந்தாயா என்பது போல பாரி பார்க்க, இவன் வேண்டுமென்றே தனது முயற்சிக்கு ஒத்துழைக்க மறுக்கிறான் என்பது அவளுக்கு நிரூபணமானது. இன்னும் கொஞ்ச நேரம்தான் லலிதா, அப்புறம் உங்க வீட்டில் போய் நிம்மதியா தூங்கலாம். நீங்க தம்பி என்றார் அருகிலிருந்தவர். உங்க எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு நானும் என்னோட தினசரி வாழ்க்கைக்கு தயார் என்றான் அவன். அவர் வழியிலேயே இறங்கிவிட அவர்கள் இருவரும் மட்டும். பாரி, பஸ் ஸ்டாப்பா நின்னு மக்களை ஏத்துக்கிறது உங்க சேவை மனப்பான்மையை மட்டும் இல்லை, என் கூட நீங்க பேசுறத தவிர்க்கிறதையும் காட்டுது. என்ன ஆனாலும் நான் உங்க கூட பேசியே ஆகணும். பிரச்சனையில் இருக்கவங்கள அப்படியே என்னால் விட்டுட்டு போக முடியாது. உனக்கும் இதே மாதிரி உதவி தான் நான் செஞ்சுருக்கேன், அதை மறந்துடாத. அதை என் உயிருள்ளவரை என்னால் மறக்க முடியாது, ஆனால் நான் சொல்ல வந்ததை என்னால் சொல்லாமலும் இருக்க முடியாது. நீங்கள் என் கூட தனியாக பேசுறத தவிர்த்தா மூன்றாம் மனிதருக்கு முன்னாடி பேசவும் நான் தயங்க மாட்டேன் என்று கூறியவளின் கண்களில் அசாத்திய உறுதி. இன்னும் 15 நிமிஷத்தில் உங்கள் ஊர் வந்துடும், அதுக்குள்ள நம்ம தனியாக பேச என்ன இருக்கு? தனியாக ஒரு ராத்திரியே பேசியே கழிச்சோம், அப்போ என்ன பேசணும்? இப்போ ஏன் சில நிமிடங்கள் என் கூட தனியாக செலவழிக்க கூட நீங்கள் பயப்படுறீங்க? புரியாமல் பேசாத லல்லி, இது உங்கள் ஊர், யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டு ஏதாவது சொல்லிட்டா கல்யாணம் நிச்சயமான பொண்ணு, இதனால் உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் பிரச்சனை வருது? நம்ம சமுதாயத்தால் சில விஷயங்களை ஒத்துக்க முடியாது. சமுதாயத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, என் மனசு சொல்கிறத மட்டும் கேட்குறதா நான் முடிவு பண்ணிட்டேன் என்றவளை வாய்ப்பிழந்து பார்த்தான். பாரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தரேன்னு சொன்னீங்களே, அது எனக்கு வேணும் என்றாள் தீர்க்கமாக. என்ன வேணும் என்றான் குழப்பத்துடன். நீங்கள் தரதா சொன்ன அந்த நிச்சயதார்த்த புடவை எனக்கே எனக்குன்னு வேணும். அந்த புடவையை தவிர வேறு எதுவும் என் மனசுக்கு பிடிச்சதாகவும் எனக்கு பொருத்தமாகவும் அமையும்னு தோணலை, எனக்கு தருவீங்களா என்றாள் அவனை நேர்பார்வை பார்த்தபடி. அசந்து போய் அவளை பார்த்தான். தன் காதலை, தன் மீதுள்ள அவளது நாட்டத்தை எவ்வளவு நாகரிகமாகவும் அழுத்தமாகவும் சொல்லிவிட்டாள் இந்த பெண். ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இப்படி கேட்டிருந்தால் தூக்கி தட்டாமலே சுற்றியிருப்பான். உனக்கு சொந்தமானதை எடுத்துக்க எதுக்கு லல்லி அனுமதி கேட்குற என்று கேலி செய்திருப்பான். ஆனால் அது எதுவும் இப்போது முடியாது. வராமல் வந்த செல்வத்தை, தேடாமல் கூடி வந்த தாளம்பூச்சரத்தை,
சூடாமல் விளக்கி வைப்பது கஷ்டமாகவே இருந்தது. லலிதா, உங்களை புத்திசாலின்னு நினச்சேன். என் மேலே உங்களுக்கு நாட்டம் இருக்கிறது எனக்கு தெரியும் பாரி. அதனால் இந்த பூசி மூழ்கும் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் வயசு ஆணுக்கு யார் மேலே தான் நாட்டம் இல்லை? கண்ணில் படுற அழகான பெண்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் தோணும். இல்லை, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். லலிதா, இந்த வயசில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில மணி நேரங்கள் பழகினாலே ஈர்ப்பு தோன்றது இயல்பு. நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி ஈர்ப்பை கொண்டு வரும். ஆனால் புத்திசாலிகள் இந்த குறுகிய காலத்தில் முடிவெடுக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் நான் இப்போ எடுக்கிற முடிவை தான் எடுத்திருப்பாங்க என்றாள் அவளும் உறுதியுடன். லலிதா, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுனே புரியல. ஒரு வித நெல்லாகி பயன் தர சில மாதமாகும். ஒரு மரம் உருவாகி பயன் தர வருஷக்கணக்காகும். ஆனால் நெல்லுக்கும் செடிக்கும் நடுவில் முளைக்கிற கலை இருக்கு பாருங்க, அது சில நாள் நம்ம கவனிக்கலைனாலே சரசரன் வளர்ந்துடும். காதல் உணர்ச்சி கூட அப்படித்தான். பார்த்து பார்த்து உறவுகள் ஏற்பாடு செஞ்சு பாதுகாக்கும் போது மெதுவாக உறுதிப்பட வளரும். தான் தோன்றித்தனமாக வளரும் இந்த கலையை பிடுங்கி எறியறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது என்றான் இரும்பு குரலில். என் உணர்வுகளை நானே வாய்விட்டு சொன்னதால என்னை கேவலமாக நினைக்கிறீங்களா பாரி? அவளது குரலில் தழுதழுப்பு. எனக்கு இல்லாத துணிவு உனக்கு இருக்கிறது நினச்சி பூரிச்சு போகிறேன் லல்லி என்று மனத்தினுள் நினைத்த வண்ணம், என்னோட நினைப்பு எந்த விதத்துலையும் உங்களுக்கு உதவ போகிறதில்ல. இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு நிச்சயம் செஞ்சுருக்கிறவரோட நினைப்பு தான் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உங்கள் முடிவா? அது உங்களுக்கும் சேர்த்து நான் எடுக்கும் முடிவு பாரி. அவளது கண்கள் கலங்கின. உலகத்தில் நீங்கள் பார்த்தது கொஞ்சம் தான் லலிதா. இந்த உலகத்தில் மாற்ற முடியாததோ மறக்க முடியாததோ எதுவுமே இல்லை. இந்த சில மணி நேரத்தோட தாக்கம் சில நாட்களில் உங்களை விட்டு மறைஞ்சிடும். பாரி, நான் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு பொருத்தமானவரா வாழ்க்கை துணையா இயற்கையே உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறதா நான் நம்புகிறேன். அது உண்மைன்னா இந்த இயற்கையை நம்ம நினைச்சு வைக்கும். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை நான் என்கரேஜ் பண்ணுறதில்ல லலிதா. என்னை கல்யாணம் பண்ணிக்க அமுதா காத்திருக்கா. அவளை என்னால் உதாசீனப்படுத்த முடியாது. சீக்கிரம் உங்கள் கல்யாண பத்திரிக்கையை அனுப்புங்க. கல்யாணத்துக்கு என் மனைவியோட கண்டிப்பாக வந்துடுறேன் என்று இரும்பை போன்று இறுக்கத்துடன் சொல்லி முடித்தவன் அதே வேகத்தில் அவளது வீட்டில் இறக்கிவிட்டான். எண்ணி மூன்றே நிமிடங்கள் மட்டுமே லலிதாவின் வீட்டில் இருந்த பாரி, அதுவும் கூட லலிதாவின் தந்தையின் வற்புறுத்தலால் மட்டுமே. லேட்டாச்சு, மன்னிச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். மீண்டும் லலிதாவின் கல்யாணத்தில் சந்திக்கலாம். நீங்களும் குடும்பத்தோட எனக்கும் அமுதாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துக்கெல்லாம் கலந்துக்கணும் என்று அழைப்பு விடுத்து விட்டு கிளம்பினான். அவன் கிளம்பி சென்ற சில நிமிடங்களிலேயே லலிதாவிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. பாரி, பொய் சொல்வது உங்களுக்கு இயல்பாக கை வரலாம். என்னால் அது முடியாது. எனக்கான அந்த செயலை என்னை அடைந்தே தீரும். எனது ஒரு மண்டல தவம் இன்னிலிருந்து ஆரம்பம். அவளது உள்ள உறுதியை நினைத்து அவனால் வியக்க மட்டுமே முடிந்தது. மூடிய அவனது கண்களிலிருந்து சில நீர்த்துளிகள் வழிந்தன.